ட்ரெண்டிங் தமிழ்நாடு நேரர்களுக்கு வணக்கம் சினிமா தொடங்கி அரசியல் வரை எல்லா விஷயத்தையும் அப்டேட்டாக இருக்கிறதுக்கு ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி ட்விட்டரில் வந்து ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன்ல இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கொடுத்த ஒரு பேட்டி தான் இந்த பேட்டி எதனோட விளைவு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து துக்லக்கோட ஐம்பதாம் ஐம்பதாண்டு ஆண்டு வந்து அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்து பெரியார் ஒரு ஊர்வலம் நடந்தினார் அதில் வந்து மூட நம்பிக்கைகளை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்த அந்த ஊர்வலத்தில் ராமரோட சிலையை வந்து உடை இல்லாமல் கொண்டு வந்தாங்க அதை செருப்பால் வேற அடித்தாங்க அந்த விஷயத்த வந்து துக்ளக் தான் வந்து முதல்ல எதிர்த்து வந்து பதிவிட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அந்த ஒரு முக்கியமான அந்த ஒரு விஷயத்த வச்சு தான் வந்து திராவிடர் இருந்தும் சரி ஏகப்பட்ட தனித்தனியான அமைப்புகள்ல இருந்தும் சரி அதுக்கு வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படி ஒரு விஷயம் நடந்ததா எந்த ஆதாரமும் கிடையாது ஊர்வலம் நடந்தது உண்மை ஆனால் வந்து உடை இல்லாமல் கொண்டு வந்ததாக சொன்னதில் எந்த உண்மையும் கிடையாது அது எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கு இன்றைக்கி பேட்டி கொடுத்த ரஜினிகாந்த் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து நான் வந்து மன்னிப்புலாம் கேட்க முடியாது இது வந்து துக்களக்கில் மட்டும் அந்த விஷயம் இல்லை அவுட்லுக்லேயும் வந்திருக்கு அவுட்லுக்கில் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்து நான் கேள்விப்பட்டதெல்லாம் வச்சு தான் சொல்லியிருக்கேன் பாஜகவோட மூத்த தலைவர் மூத்த தலைவர் லக்ஷ்மணன் அவர்களும் வந்து இதே வந்து உண்மைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவரும் தருணாலாம் சமயத்தில் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை வந்து நான் வந்து இதை பற்றி மன்னிப்பு கேட்கவோ இல்லையார்ட்டி வந்து வருத்தம் முடியாதுங்கிறது தான் என்னோடய தாழ்மையான கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு இரு விதமான விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்குது ஒரு பக்கம் ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய பாஜக சப்போர்ட்டர்கள் அதுக்கப்புறம் சப்போர்ட்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஈவன் கொஞ்சம் அதிமுக சப்போர்ட்டர்ஸ் கூட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அவர் நியாயமாக தான் சொல்லியிருக்காரு துக்ளக்கு பற்றி இருந்ததும் சொல்லியிருக்காரு ஆதாரத்தையும் காமிச்சிட்டாரு காட்டாரு நாளைக்கு வந்து அரசியல் வரப்போறார் அவ்வளோதான் இனிமேல் எல்லாம் இனிமேல் நீங்கள் மிரள போறீங்க இனிமேல் ஆண்ட ஆட்டம் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க ஆன்மீக அரசியலோட முதல் வெற்றி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் திமுக சைட்லயோ திராவிடர் கழகம் சைட்ல இருந்தோ வந்து பெரியார் உள்ள அன்பு கொண்டவங்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து தப்பு தப்பான விஷயத்தை சொல்லிட்டீங்க முக்கியமான விஷயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் வந்து நீங்கள் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்புறம் துக்குளக்கு வந்து பிளா பேன் பண்ணாங்க அதனால் வந்து திமுக வந்து ஒரு பெரிய அடியை சந்திச்சு அப்படின்னு நீங்கள் சந்திச்சு அப்படின்னீங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுக்கு அப்புறம் அந்த தேர்தலில் வந்து திமுக அதிக சீட்டுகள் தான் ஜெயிச்சிருக்கு அதனால தவறான விஷயங்கள் நீங்கள் வெளில சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இப்போ முழுசாக வந்து நீங்கள் பிஜேபியோட ஆள் அப்படிங்கிறத காமிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் நீங்கள் வந்து ரசிகர்கள் உட்பாடு தான் வந்து ரொம்ப பெரிய திண்டாட்டம் அவர் வந்து சினிமாவில் மிகப்பெரிய ரசிகராக அவருக்கு இருந்தாலுமே ரியல் லைஃப்பில் அவர் இந்த விஷயங்கள் பொலிட்டிக்கலே அவரோட சைடில் சப்போர்ட் பண்ணாமல் அரசியல் இதில் வந்து இவருடைய நிலைப்பாடு எங்களுக்கு ஒத்து வரலை அப்படிங்கிறவங்கலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து நீ என்ன தேவை அவங்கள எப்படிலாம் வச்சுருந்தோம் இப்படி போய் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி பேசுனீங்க அது பெரியாரை பற்றி இப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க இன்னொரு புறத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஏற்கனவே பெரியாருடைய பட விழாவில் வந்து பெரியார் ஒரு விருந்து மாதிரி தேவைப்பட்ட விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம் அவர்கிட்ட தான் எடுத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குன்னு வந்து சூப்பர் ஸ்டாரே பேசியிருந்தார் அதனால் வந்து அதனால் அவர் வந்து அப்படி பெரியாருக்கு அகைன்ஸ்டாக அவர் பேசல துக்குளை பற்றி பேசுகிறதுக்காக தான் அது பேசினாங்க அப்படின்ட்டுக்காங்க ஓவராலாக ஆனால் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கொண்ட தெரிய ஆரம்பிச்சிருச்சு இவர் பிஜேபியோட ஆள் பிஜேபி கூட ஸ்கிரிப்டில் தான் பண்ணிகிட்டு இருக்காரு அடுத்தடுத்து வந்து அவர் இதுதான் பண்ண போகிறாரு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அதிமுக பிஜேபி கூட தான் கூட்டணி சிஎம் வேட்பாளர் அப்படின்லாம் அறிவிக்க போகிறாங்க நெருங்கிட்டே இருக்கல ஒரு வருஷம் தான் இருக்குது எலக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யார் பக்கம் யார் யார் பக்கம் தவறு இருக்குன்னு உங்களுக்கு தோணுது ஓவராலாகவே உங்களுக்கு வந்து ஒருவேளை ரஜினிகாந்த் அவர்கள் தனியான ஒரு வழியில் போவாரா எதனால் வரைக்கும் ஒரு ஏன் வழி தனி வழின்னு சொன்னது அப்படிங்கிற மாதிரியா இல்லை வந்து ஒரு பிஜேபியோட போட்டு கோர்ட்டுல தான் போகிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன மாதிரி நிறைய இருக்குது ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ